வணக்கம், நான் உங்கள் மங்கை. இப்பொழுது இருமல் வராமல் இருக்க என்னென்ன பொருள்கள்லாம் சாப்பிடலாம், பல தினசு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அதாவது குளிர்காலத்தில் வந்து இருமல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் சில வகை உணவுகளை சாப்பிடுவதை நாம் தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் நிலையில் அத்தகைய உணவுகள் உடலை மேலும் பலவீனப்படுத்தும், உடல் உபாதைகள் ஏற்படவும் வழிவகுத்துவிடும். துரித உணவுகள் உடலுக்கு கேடு விளைவிப்பவை, அவை நோய் எதிர்ப்பு சக்தியை மேலும் குறைத்துவிடும். தொண்டை எரிச்சல் பிரச்சனையும் இதனால் அதிகமாகும். தயிர் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு நலம் சேர்க்கும் என்றாலும் பனி நாளில் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா சளி அதிகமாகி தொண்டையில் சளி கட்டும், தொண்டை வலியும் அதிகமாக உண்டாக்கிவிடும். அதனால் வறுத்த உணவு வகைகளை சாப்பிடக்கூடாது, அவை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைத்துவிடும். அதே மாதிரி மதுபானங்கள் பருகுவதையும் தவிர்க்க வேண்டும். வைட்டமின் சி சத்துக்கள் நிறைந்த திராட்சை பழம், மிளகுத்தூள், ஸ்ட்ராபெரி, தக்காளி, அன்னாசி பழம், கொய்யா போன்றவற்றை, வைட்டமின் இ சத்துக்கள் கொண்ட கீரை வகைகள், பாதாம் மற்றும் சூரியகாந்தி விதைகள், புரொக்கோலி, நெல்லிக்காய், முழு தானியங்கள் முதலியவற்றை நாம் சாப்பிட வேண்டும். அதுபோல செலினியத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நிறைந்திருக்கிறது. அந்த சத்து நிறைந்த இறால், முட்டை, இறைச்சி வகைகளை அதிகம் சாப்பிட வேண்டும். சிக்கன் சூப் பருகினாலும் சளிக்கு இதமாக இருக்கும், சளி குறைந்துவிடும். கிரீன் டீ பருகுவதும் சளித்தொல்லைக்கு நிவாரணம் தரும். அதில் சளி பிரச்சனைக்கு காரணமான பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்களை அழிக்கும் ஆற்றல் இருக்கிறது. குறைந்தபட்சம் தினமும் 8 டம்ளர் தண்ணீர் பருகுதல் அவசியமானது. அதனால் நம்ம குளிர்காலத்தில் வந்து இருமல் பிரச்சனை அவதிப்படுகிறவங்க வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.